நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் கமலஹாசனுடைய அரசியல் வருகைக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% போராட்டம் நடத்துகின்ற மக்களை பார்த்து போராடி களத்துல நிக்கிறவனை பார்த்து நீங்க வன்முறை எதுவும் வன்முறையா மாத்திராதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தை கூட விட்டுவோம், சும்மா போலி பகுத்தறிவு பேசிட்டு வந்த அறுத்தும் அறுத்து. இப்ப தமிழகத்துல வந்து அரசியல் வெற்றிடம் இருக்கு, அதனாலதான் வரம்ஜெனி நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் அதே சொல்றாங்க. அது பொய், வெற்றிடம் எல்லாம் இங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனையும் அண்ணன் அன்புமணி ராமதாசையும் ஒரே தட்டுல வச்சு இவங்க வரணையா? எங்கடா இருக்கு வெற்றிடம்? நான் கேக்குறேன்ல, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தமிழக ஆட்சி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சிக்கு நாங்க வந்து பைனாங்குள்ளி ஆட்சின்னு வச்சிருக்கோம். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும் போது என்ன சொன்னாங்க? ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு வீரன் இங்க வந்து விளையாடக்கூடாதுன்னு சொன்னா. அந்த நெஞ்சுரம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா?